அவ்வியம் பேசேல். யோகாவில சிறந்து விளங்க வேண்டும், யோகாசனத்தில் வல்லுநராக வர வேண்டும் என்கின்ற விருப்பமுடையவர்கள் சிதம்பரம் அனந்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரை தரிசித்தால் சிறப்பு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆலயத்தினுடைய சிறப்பு. பாட்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆதிசேஷன் என்று சொல்வார்கள். ஒரு சமயம் வழக்கத்தை விட சுவாமியினுடைய எடை அதிகமாக தெரியவே ஆதிசேஷன் காரணம் கேட்டாராம். சுவாமி, எடை கூடி இருக்கிறதே, என்ன விஷயம்? விஷ்ணு சொன்னாராம், சிவனின் நாட்டியத்தை மனதில் நினைத்ததால் உண்டான ஆனந்தத்தில் எடை அதிகமானதாக தெரிவித்தாராம். இப்போ ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி இது கூடுகிற போது தன்னை அறியாமலேயே எடை கூடிவிடும் என்பது நிதர்சனமான உண்மையோ? பகவான் சொல்லுகிறாரே, சிவனின் நாட்டியத்தை மனதில் நினைத்ததால் உண்டான ஆனந்தத்தில் எடை கூடிவிட்டது ஆதிசேஷா, விஷ்ணு சொல்லுகிறார். அப்போ உடனே ஆதிசேஷன் தனக்கும் அந்த தரிசனம் கிடைக்க அருள் செய்யுங்கள் வேண்டுகிறார். அப்போது அவர் பூலோகத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சென்றால் அந்த தரிசனம் கிடைக்கும் என பெருமாள் சொன்னாராம். அதற்காக அத்திரி மகரிஷி அனுசூயா தம்பதியினுடைய மகனாக அவதாரம் எடுத்தாராம் ஆதிசேஷன். பதஞ்சலி என பெயர் பெற்றாராம். அங்கே ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாராம். பதஞ்சலிக்கு அனந்தன் என்று ஒரு பெயர் உண்டு. அவருடைய பெயரால் சுவாமிக்கு அனந்தீஸ்வரர் என்ற திருநாமம் எழுந்தது என்று சொல்லுவார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் சௌந்தரநாயகி. நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜை இரவு 10 மணி அளவில் நடக்கக்கூடிய அந்த பூஜையானது விசேஷம் என்று சொல்லுவார்கள். இது தினமும் அனைத்து மகரிஷிகளும் தரிசிப்பது போல உச்சிக்காலத்தில் அவர்கள் அனந்தீஸ்வரரை தரிசிப்பதாக ஐதீகம். பதஞ்சலி மகரிஷிக்கு இந்த ஆலயத்தில் சன்னதி இருக்கிறது. பெருமாள் ராமவதாரம் எடுத்த போது லட்சுமணராக அவதாரம் எடுத்தவர் பதஞ்சலி என்று சொல்லுவார்கள். அவருடைய நட்சத்திரம் பூசம். அந்த நாளில் பூச நட்சத்திர நாளில் விசேஷ பூஜை ஆலயத்தில் நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரை என்று நடராஜரோடு பதஞ்சலி மகரிஷியும் புறப்பாடாவாராம். யோக சூத்திரத்தை எழுதியவர் பதஞ்சலி என்பதால் யோகாசன கலையில் தேர விரும்பக்கூடியவர் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சில தூண்களில் யோகாசன முறைகள் சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தோஷம் நீங்கவும் கல்வி ஜோதிடத்தில் சிறப்பு பெறவும் பதஞ்சலியை வந்து வழிபாடு செய்கிறார்கள். பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சனீஸ்வரர், நவகிரகம், பைரவர், அஷ்டபுஜ துர்க்கை இவர்கள் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம்தான் சிதம்பரம் அனந்தீஸ்வரர் ஆலயம். வழிபாடு சிறக்கட்டு. மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.